ப்ரொஃபசர் கே வெங்கடரமணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெர்டிகோ. வெர்டிகோனால எல்லாருமே பயப்படுறாங்க. இப்ப சார் வெர்டிகோ வந்ததுன்னா அவ்வளவுதான் என்னோட லைஃபே போயிடுச்சு, என்னால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடிய மாட்டேங்குது, நான் போய் கம்முன்னு ஒரு இடத்துல படுத்துருவேன், நானு படுத்துட்டு ஒரு 2 hours கழிச்சுதான் நான் நார்மல் ஆவேன். இது யார கேட்டாலுமே வந்து இந்த ப்ராப்ளம் தான் சொல்றாங்க. சார் அது இல்ல சார், எனக்கு எல்லாமே சுத்துற மாதிரி இருக்கு, ஃபேன் சுத்துது, டியூப்லைட் சுத்துது, தலை சுத்துது, என்னால ஒன்னும் பண்ண முடியல. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்க, வாமிட்டிங் சென்சேஷன் எனக்கு வருது, கண்ணு சரியா தெரிய மாட்டேனுது, காது ஒரு பக்கம் மொத்தம் எனக்கு கேட்க மாட்டேனுது, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான், அப்புறம் எல்லாமே வந்து எனக்கு நார்மல் ஆயிருது சார். அந்த டயத்துல வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேனுது, நான் உடனே போய் பெட்ல படுக்கணும் அப்படின்றதுதான் 80% மக்களோட மனநிலை இருக்கு. மீதி என்ன நினைக்கிறாங்க, சார் வீட்டுக்குள்ள இருக்கிற முடியும் எனக்கு பிரச்சனை கிடையாது, வெளியில இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் எதுவும் விழுந்துடக்கூடாது சார், ரோட்ல போயிட்டு இருப்பேன், கிராஸ் பண்றப்ப எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சோ நீங்க விழுகிற அளவுக்கு எல்லாம் போக மாட்டீங்க, சொல்ற பயிற்சிகளை சரியா பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா பேக் டு நார்மல் லைஃப் வந்துருவீங்க. அது என்னென்ன பயிற்சிகள் சொல்லிட்டு உங்களுக்கு டீச் பண்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்துக்கணும், பின்பக்கம் எந்தவித சப்போர்ட் இல்லாம முதுகெலும்பு நேரா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்ல சார் எங்களால முடியாது, பேக் சப்போர்ட் வேணாலும் சாஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன பண்ண போறோம்னா கண்ணுக்கு பயிற்சி பண்ண போறோம். முதல்ல கண்ணு ரெண்டும் வந்து நம்மளோட மூக்கின் நுனிய பாக்கணும். இப்ப பாருங்க, உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ பாருங்க, கண்ணு பேக் டு நார்மல் பொசிஷன். கொஞ்சம் பண்றப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், அது போக போக நீங்களே பழகிடுவீங்க. அதுக்கடுத்து கண்ணு ரெண்டும் நெற்றி புருவ மத்திய வந்து பார்க்கணும், இந்த இடத்த பார்க்கணும். இப்ப பாருங்க இந்த இடத்த பார்க்கணும், இங்க பாக்கணும். இது உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அந்த மாதிரி, அதாவது வந்து உதாரணத்துக்கு வந்து முதல்ல வந்து நீங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு 20 seconds போதும், பேக் டு நார்மல் 20 seconds போகும். அதுக்கு மேல பண்ணீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், கண்ணுக்கு வந்து ரொம்ப ஒர்க் லோடு அதிகமா கொடுக்கற மாதிரி இருக்கும், கண் எரிச்சல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கிராஜுவலா பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரே நாள்ல சரியாகணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரியாயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எதனாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் பேனா எடுத்திருக்கேன், இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த பேனா தான் வந்து மூவ் பண்ணுவேன் நானு, என்னோட கண் மொத்தம் வந்து இந்த பேனாவோட நுனிய பார்க்கும். இப்ப பாருங்க நம்ம வந்து கண் மத்தனம் தான், வெளி மத்தனம் தான் மூவ் பண்ணணும், எவ்வளவு தூரம் போதோ அவ்வளவு தூரம். இது மேக்சிமம் போற முடிய வெளிய அப்சர்வ் பண்ணணும், பண்ணதுக்கு அப்புறம் நேரா வரணும், நேரா வர்றப்பையும் பொறுமையா கொண்டு வரணும். கண் விழிகள் வந்து பேனாவோட நுனிப்பகுதியை பார்க்கணும். இதே மாதிரி இப்ப இந்த பக்கம் கொண்டு போறேன், நேரா பார்க்கணும். எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா கழுத்தையும் சேர்த்து கொண்டு போவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்ணு மட்டும் தான் இதுல மூவ் ஆகணும். இதுக்கு அடுத்த பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இந்த பேனாவும் மேலையும் கீழையும் கொண்டு வர போறேன், நம்ம கண் வந்து மேலையும் கீழையும் போயிட்டு வரணும். இப்ப பாருங்க இது வந்து சென்டர் பாயிண்ட், இப்ப மேல கொண்டு போறேன், கண் வந்து விழிகள் வந்து மேல போகணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டாப் பண்ணிருங்க, ரொம்ப கொண்டு போக வேண்டாம். இப்போ கீழே கொண்டு வர போறேன், கீழேனா கண் விழிகளும் கீழே வரணும், இது நியூட்ரல் பொசிஷன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த எக்ஸசைஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 10 times பண்ணணும் நீங்க, அதுக்கு மேல பண்ணீங்கன்னா கொஞ்சம் கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து ஒரு சின்ன வட்டம் மாதிரி போடுவேன், அந்த வட்டம் போடுறப்ப என்னோட கண் விழிகள் ரெண்டும் வந்து இந்த பேனாவோட நுனிப்பகுதியை பார்த்து இருக்கும். இப்ப பாருங்க இருக்குல்ல,
ரொம்ப பொறுமையா சுத்துங்க, ரொம்ப வேகமா சுத்துனீங்கன்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும்.